ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிவீஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த முட்டை கிரேவியை தக்காளி சாதம், வெஜிடபிள் ரைஸ் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் கூடயும் சாப்பிடலாம், சப்பாத்தி கூடவும் சாப்பிடலாம். இது செய்கிறதுக்கு 6 முட்டை எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முட்டையை ஒரு நைஃப் வச்சு நல்லா கீறி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம சேர்க்க போகிற மசாலாலாம் நல்லா இறங்கும். இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு இதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கீறி வச்சுருக்க எல்லா முட்டையும் சேர்த்துடலாம். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா எல்லாமே முட்டையில் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் இது பச்சை வாசனை போய் ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாத்தையும் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அடுத்தது கிரேவி செய்கிறதுக்காக ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் பொரிஞ்சிருச்சு, இதில் பொடியாக நறுக்குன 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துடலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். பெரிய தக்காளியாக எடுக்கிறீங்கன்னா ஒரு 2 எடுத்தால் போதும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருந்தோம். நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து 2 கிளாஸ் கிட்ட தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்ச நேரம் இதை மூடி போட்டுருங்க. இப்போ பாருங்கள், பச்சை வாசனைலாம் போய் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒரு கிண்டு கிண்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துடலாம். முட்டை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மறுபடியும் மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இது ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். முட்டை கிரேவி இப்போ ரெடி ஆயிருச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிடலாம். இதில் கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துடலாம். இது வந்து காஞ்ச வெந்தயக்கீரை. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், முட்டை கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நிவீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.